ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இது உங்கள் செட்டிநாடு சமையல் அறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பலகாரத்தில் ரெண்டாவதாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம், காஜா ஸ்வீட். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை வச்சு வந்து நம்ம வீட்டிலே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம், அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யோ இல்லை ஆயில் சேர்க்கறதுனால வந்து அந்த நம்ம மடக்கி நம்ம தேய்க்கும் போது வந்து லேயர் லேயராக வரும் நமக்கு. ஒரு சில பேர் டால்டா சேர்ப்பாங்க, டால்டா வந்து அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ நம்ம வந்து நெய்யோ இல்லை நம்ம என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஆயில் கூட 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவு பிசையணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சா போதும். ரொம்ப சாஃப்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நம்ம நெய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக மேலே நெய் இல்லை ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வந்து அப்ளை பண்ணி வைக்கிறதுனால வந்து ரொம்ப காஞ்சி போகாமல் இருக்கும், ட்ரை ஆகாது, நமக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். இப்போது இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக சப்பாத்தி மாவு மாதிரி பால்ஸாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா தேய்க்கணும். நல்லா நீளமாக எல்லா பக்கமும் ஈவனாக தேய்க்கணும். ஒரு பக்கம் மாவு அதிகமாக, ஒரு பக்கம் கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ மடக்கிறப்போ வந்து நமக்கு ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் லேசாகவும் இருக்கும். ஸோ வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சி விடணும். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மெதுவாக இது மாதிரி மடக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம வந்து மடக்கணும் அதை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மடக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மடக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி மெதுவாக வச்சு அதை ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம இது மாதிரி ரோல் பண்ணும்போது தான் அதோடய லேயர் வந்து நமக்கு லேயர் லேயராக உள்ளே வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது மாதிரி நல்லா மடக்கிட்டு லாஸ்ட் பேஜை வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா ஒட்டி விட்டுட்டால் வந்து பிரிஞ்சு ஓப்பன் ஆகி வராது. இப்போது நம்ம நைஃப் வச்சு சின்ன சின்ன பீஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பீஸும் ஒரே அளவாக ஈவனாக இருக்கணும். ஒரு பீஸ் பெருசாகவும் ஒரு பீஸ் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. தீபாவளிக்கு நீங்கள் என்ன பலகாரம் செய்யலாம்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க வேணாம். இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கம்மியான பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு லேயர் வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது நல்லா தெரியும் நமக்கு. இது மாதிரி உள்ளே வந்து லேயர் லேயராக இருக்கும். நம்ம கரெக்டாக மடிச்சிருந்தால் தான் இது மாதிரி லேயர் வந்து தெரியும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதை வந்து வச்சுட்டு நடுவில் வந்து சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும். நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த லேயர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இல்லைன்னா நம்ம மடக்கி வச்சுருக்கிறது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாக வேகாது, எண்ணெயில் தேய்க்கும். இப்போ இது மாதிரி சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லேயர் எல்லாமே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த லேயர் வந்து பிரிஞ்சு வராது. எல்லா பீஸ்லேயும் வந்து சின்னதாக இது மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து இந்த ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்குவோம். நான் வந்து ஒரு கப் மாவுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப் சுகருக்கு வந்து அரை கப் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. அரை கப் தண்ணி சேர்த்தாலே போதுமானது. இப்போது இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். பாகு வந்து லைட்டாக சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் பத்தாது. நம்ம வந்து கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சுட்டு சேர்க்குற அந்த ஸ்நாக் ஐட்டம் வந்து ரொம்ப அந்த சிரப்பில் வந்து ஊறி போகாது, நமக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் வந்து 3 இலக்கை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும்.
இப்போ பாகு வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கையை வச்சு தொட்டு பார்த்தா தெரியும், இது மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். அவ்வளோதான், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வச்சுக்கணும். நீங்கள் ஆயில் ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் போட்டுலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆயில் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த பீசஸ் வந்து இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சரில் ஹை ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா வந்து வெளியில் வந்து நல்லா ப்ரௌன் கோல்டன் கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து குக்காயிருக்காது. அதனால் எப்போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு. இதே வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட சுகர் சிரப் வந்து மைல்டான ஒரு ஹீட்லேயே இருக்கணும். ஃபுல்லாக ஆறிடுச்சுன்னா வந்து சுகர் சிரப் வந்து உறைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து இந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கணும். சுகர் சிரப்பில் வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் அது சுகர் சிரப்லேயே இருந்துச்சுன்னா வந்து ஃபுல்லாக ஊறிடும், நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. நல்லா எல்லாத்துலேயும் ஈவனாக படுற மாதிரி சுகர் சிரப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். நல்லா இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஃபுல்லாக